அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் இந்த 2021 ஆண்டின் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள அதிசார குரு பயிற்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். குரு பகவான் பொன்னவன். மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளில் நவக்கிரகங்களின் பங்கு மிகவும் அளப்பரியானது. நவக்கிரகங்களின் பெயர்ச்சியே மனித வாழ்வில் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தீர்மானிக்கின்றது. குரு பெயர்ச்சி என்றாலே மக்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். தற்போது குரு பகவான் தமிழ் மாதம் பங்குனி 23ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார். சூரிய மண்டலத்தில் சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் முன்னும் பின்னுமாக செல்லும் அந்த நிலையில் குரு பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு தனது இயல்பான வேகத்தை விட 6 மடங்கு வேகத்தில் நகர இருக்கின்றார். சாதாரண நேரங்களைப் போல் இல்லாமல் தன் பயணத்தில் வேகம் எடுக்கும் குரு பகவான் ஞானம், புத்திசாலித்தனம் மற்றும் மகிழ்ச்சியை சற்று அதிகமாக தருவார். நவக்கிரகங்களில் முழு சுபகிரகமான குரு பகவான் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருவார் என்பதால் எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவுக்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. ஒருவர் ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரிக்கும் என்பதால் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. தற்போது குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். கும்பம் காலபுருஷ 11ஆம் இடம். குரு பகவான் காலபுருஷ 9 மற்றும் 12ஆம் அதிபதி. காலபுருஷ 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அயல்நாட்டு வியாபாரம் அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக மிதுன ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 9ஆம் பார்வையாக துலாம் ராசியையும் பார்க்கின்றார். குரு தான் நிற்கும் இடத்தை விட பார்வை பெறும் இடங்கள் புனிதமடையும். குருவின் பார்வை பதியும் இடங்களுக்கு ஏற்படும் பலன்களையும் பார்க்கலாம். கும்பராசியில் நிற்கும் குருவின் 5ஆம் பார்வை காலபுருஷ 3ஆம் இடமான மிதுனத்தில் பதிகின்றது. மிதுனம் உபயராசி, ஆண்ராசி, காற்று ராசி. 3ஆம் இடம் என்பது மாற்றத்தை பற்றி கூறுமிடம். சென்ற ஆண்டு மிதுன ராசியில் நின்ற கோச்சார ராகுவால் இதுவரை தடைப்பட்ட அனைத்தும் மீண்டும் துளிர்விடும். குருவின் 7ஆம் பார்வை காலபுருஷ 5ஆம் இடமான சிம்மத்தில் பதிகின்றது. மேலும் குருவின் 9ஆம் பார்வை காலபுருஷ 7ஆம் இடமான துலாத்தில் பதிகின்றது. இந்த குரு பகவானின் அதிசார மாற்றத்தினாலும் குருவின் பார்வையாலும் இந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதம் முடிய பிறந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசியின் அதிபதி புதன், கடவுள் விஷ்ணு. இது ஒரு உபயராசி, இரட்டை ராசி, பெண் ராசி. எப்பொழுதும் மகிழ்ச்சியை விரும்பும் இந்த கன்னிராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் அதிசாரத்தில் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ராகு பகவான் 9ஆம் இடத்திலும், கேது பகவான் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். கன்னிராசிக்கு குரு பகவான் 4 மற்றும் 7ஆம் அதிபதி. இரு கேந்திரங்களுக்கு அதிபதி 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் மறைவது சிறப்பல்ல. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், வீடு வாகன யோகம் பற்றி கூறும் இடம். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், திருமண வாழ்க்கை, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பற்றி கூறும் இடம். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி தொல்லைகள் பற்றி கூறும் இடம். 4ஆம் அதிபதி குரு 6இல் மறைவதால் கடன் பெற்றாவது வீடு வாகன யோகம் கிடைக்க பெறுவீர்கள். வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீடு வாங்கி குடியேறும் காலம். உங்களுக்கு 4ஆம் அதிபதி குரு என்பதால் கோவில்கள், சித்தர்கள் சமாதி மற்றும் வழிபாட்டு ஸ்தலங்கள் நிறைந்த பகுதியில் வீடு மனை அமையும், அல்லது குளம் குட்டை இருந்த பகுதியில் அமையும். வீட்டை புதுப்பிப்பீர்கள், அழகுபடுத்துவீர்கள், கனிதரும் மரங்களை நடுவீர்கள். ஆடம்பர வீடு, ஆடம்பர கார் வாங்கும் வாய்ப்பு உண்டு. ஆடம்பர சொகுசு வாகனத்தில் குடும்பத்துடன் சென்று ஆனந்தமாக இருப்பீர்கள். தாய்வழி சொத்தால்
தாய்வழி உறவினர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதனால் தாயின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு இருக்கும். பல தலைமுறையாக விற்காமல் கிடந்த குடும்ப சொத்துக்களை கிடைத்த விலைக்கு விற்றுவிடலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். பூர்வீக சொத்து தொடர்பாக பங்காளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மிகுதியாகி வழக்கு பதியப்படலாம். ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் வழக்குகளின் விசாரணைகள் தள்ளிப்போகும் அல்லது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். ஏழாம் அதிபதி குரு ஆறில் மறைவதால் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். வீண் விவாதங்களை தவிர்த்தல் நலம். கலத்திரத்தின் மூலம் சில வீண் மருத்துவ செலவுகளை சந்திக்க நேரும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்களின் சொந்த விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் தலையிடக்கூடாது. குரு நின்ற ஆறாம் இடத்தின் மூலம் சுப பலன்கள் குறைவுபட்டாலும் பார்வைப்படும் 10, 12, 2 ஆகிய இடங்களின் மூலம் சுப பலன்கள் உங்களுக்கு அதிகமாகும். குருவின் ஐந்தாம் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகின்றது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு குருவின் 5ஆம் பார்வை கிடைக்கின்றது. அது புதனின் வீடாகிய மிதுனம் உபயராசி என்பதால் கமிஷன் அடிப்படையிலான முதலீடற்ற தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் புதிய திட்டங்களை மாற்றங்களை செயல்படுத்துவீர்கள். பொருளாதார நிலையில் அவ்வப்போது சிறு சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். பெரிய தொகையை கடன் பெற்று அதன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தொழில் நன்றாக இருந்தாலும் பெரிய லாபம் நிற்காது. லாபத்திற்கேற்ற விரயமும் இருக்கும். குருவின் 7ஆம் பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பதிகின்றது. ஆரோக்கிய குறைபாட்டால் அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்றவர்கள், படுக்கையில் நீண்ட நாள் இருந்தவர்கள், அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், கை காலில் அடிபட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் இருந்தவர்கள், இவர்கள் அனைவரும் பூரண குணமடைந்து லௌகீக இன்பங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு உருவாகப் போகின்றது. நோயின் தன்மை புரியாதவர்களுக்கு மாற்று மருத்துவம் பயன்தரும். வீட்டில் திருமணம், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், மணிவிழா போன்ற சுப நிகழ்விற்கான விரயங்கள் இருக்கும். பிள்ளைகளிடம் கோபித்து கொண்டு தனி குடித்தனம், முதியோர் இல்லத்திற்கு சென்ற தாய் தந்தை மீண்டும் உங்கள் இல்லம் திரும்புவார்கள். கடன் மற்றும் குடும்ப பிரச்சினைக்காக தலைமறைவானர்கள் வீடு வந்து சேர்வார்கள். குருவின் 9ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் பதிகின்றது. பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பல்வேறு விதமான யோகமான பலன்கள் வீடு தேடி வரும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாக போகின்றது. திருமண தடையாகலும் விரும்பிய வரன் கிடைக்கும். பிள்ளை பேறு இன்மையால் அவதிப்பட்டவர்களின் இல்லத்தில் குழந்தை தவழும். பலருக்கு புதிய மொழியை கற்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வையும் இருப்பதால் ஒரு சில காரியங்கள் தடைப்பட்டாலும் முடிவில் நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக அமையும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரையான இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் கன்னிக்கு 3/8 அதிபதி. சிறுதூர பயணம் செய்ய நேரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். இளைய சகோதர வழியில் ஒற்றுமை, சில ஆதாயங்கள் கிடைக்கப்பெற்றாலும் அவரால் சில மன உளைச்சலும் ஏற்படும். ஞாபக சக்தி குறையும். உங்கள் ஞாபக குறைவை உற்றார் உறவுகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். முன்னோர் வழி சொத்தின் பங்கீடுகள் முறையற்றதாக இருக்கும் அல்லது வாரிசு சான்றிதழ்கள், பட்டா சிட்ட ஆடங்கள் போன்ற ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு மனவேதனையை தரலாம். ஒரு சிலர் உயில் எழுதுவார்கள். சிலர் எழுதிய உயிலை அல்லது முக்கியமான ஆவணங்களை கைமறதியாக வைத்துவிட்டு தேடுவார்கள். மேலும் 23/5/2021 முதல் 21/6/2021 வரையான இந்த காலகட்டத்தில் குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு 9ஆம் இடத்தில் நிற்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகள் மற்றும் தூரதேச பயணம் பற்றி கூறும் இடம். ராகு தந்தை வழி உறவுகள் மற்றும் அந்நிய நாடு மற்றும் வேற்றுமொழி பேசுபவர்களை பற்றி கூறும் கிரகம். வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு தூரதேச பயணம் ஏற்படும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நடத்துபவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஜனகால ஜாதகத்தில் பாகிஸ்தானம் பலம் இழந்தவர்களுக்கு தவறான எண்ணங்கள் மிகுதிப்படலாம். இறையுடன் மனம் ஒன்றாது. சாமியை கும்பிட்டு பெரிதாக என்ன சாதித்தோம், சாமியே கிடையாது என்ற விரக்தியும் ஏற்படும். ஒரு சிலர் மதம் மாறுவார்கள். தந்தையின் மேல் எவ்வளவு அன்பை பொழிந்தாலும் அவர் உங்களை குற்றம் கூறி வருவார். தந்தை வாசிக்கும் குற்றப்பத்திரிகையால் மனபாரம் உங்களுக்கு அதிகரிக்கும். 22/6/2021 முதல் 14/9/2021 வரையான இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரகதியில் சதயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். வக்ரத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் புதிய முதலீடுகள், ஒப்பந்தங்களை தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். பரம்பரை நோய் தாக்கம் குறைந்து
பூரண ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அரச துரோகத்தால் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நன்னடத்தை காரணமாக தண்டனை காலம் குறைந்து விடுதலை கிடைக்க பெறுவார்கள். குருவின் 9 பார்வை 2 இடத்திற்கு இருப்பதால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரும். 7 அதிபதி குரு 6 இருப்பதால் வரன் வருவதை பற்றி நன்றாக விசாரிக்க வேண்டும். இந்த கன்னிராசி பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். திருமணமான தம்பதிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உயர் குலத்தவராலும் உறவினர்களாலும் பெரிய உதவிகள் கிடைக்கும். மதப்பற்று அதிகமாகும். குழந்தைகளின் நலனில் ஆர்வம் உண்டாகும். நல்ல துணிச்சலும் குரு பக்தியும் ஏற்படும். நிறைந்த வருமானம் இருக்கும். அடமானத்தில் இருந்த நகைகள் மீட்கப்படும். புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். 9 ராகு இருப்பதால் ஒரு சிலர் மூத்த சகோதர சகோதரிகளுக்காக பூர்வீக சொத்தை விட்டுக் கொடுப்பீர்கள். இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உங்களை நீங்கள் தகுதிநிலைப்படுத்துவது மிகவும் முக்கியமாக இருக்கும். இந்த கன்னிராசி முதலீட்டாளர்கள் இதுவரை ஒரு தொழில் செய்து வந்தவர்கள் 2 தொழில் செய்யும் எண்ணம் வரும். பலருக்கு புதிய தொழில் எண்ணம் வரும். அடுத்த ராகுகேது பெயர்ச்சி வரை புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி வைக்கவும். அதே நேரத்தில் தேவைக்கேற்ற பொருள் கிடைக்கும். முதலீடு செய்து கையை சுட்டுக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. இந்த கன்னியராசி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் திணறிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு தேடி வரும். உயர் அதிகாரிகளின் அனுசரணையும் ஆதரவும் உண்டு. உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீர்கள். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். இந்த கன்னியராசி அரசியல்வாதிகளுக்கு 6 குரு ஊரில் பகை. அரசியலில் வெற்றி பெற்றாலும் பெற்ற பதவிக்கான வேலையை திறம்பட செய்து பெயரும் புகழும் அடைய அதிக சிரமம் எடுக்க வேண்டும். முக்கிய பதவியில் இருப்பவர்கள் பதவியை தக்க வைக்க கடுமையாக போராட நேரும். மிகவும் எச்சரிக்கையாக நிதானமாக பயபக்தியுடன் காலத்தை கடத்த வேண்டும். இந்த கன்னியராசி அன்பர்கள் இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் வீட்டில் துளசி செடி வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வழிபட பாவங்கள் விலகும். சிவாலயங்களின் உளவாரப் பணிகளை மேற்கொண்டால் பிறவி பயனை அடைய இயலும். விஷ்ணு கோவிலில் சக்கரத்தாழ்வாரை வெள்ளிக்கிழமைகளில் துளசியால் அர்ச்சித்து வழிபட்டால் கடன் நெருங்காது. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் 7 தேங்காய் மாலை சாற்றி அவள் பொறிக்கடலை வெல்லம் கொழுக்கட்டை அப்பம் வடை அதிரசம் முறுக்கு சுண்டல் முக்கனிகள் வெற்றிலைப்பாக்கு பழம் போன்ற உங்களால் முடிந்த நிவேதனம் படைத்து தூபம் தீபம் ஏற்றி வழிபாடு பூஜை செய்தால் சகலவிதமான தடைகளும் சங்கடங்களும் இந்த கன்னியராசி அன்பர்களுக்கு விலகிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.